ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வரா. என்ன, இன்றைக்கி ஃப்ரீயாக இருப்போ போலேங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமாம் சும்மா இருந்தேன், ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஒன்று அப்படியே பார்க்கலாங்கிறதுக்காக வந்துன்னு சொல்லவும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபுட் ஆனுவல் ரேங்கிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நீயும் எங்களோட சேர்ந்துக்கோ, முடிஞ்சதும் ஃபேங்கோட சேர்ந்து நம்ம பார்பிக்யூ சாப்பிட போகலான்னு சொல்ல, இதில் சேர்றதால எனக்கு என்ன பயன் இவ கேட்க, ஹே உனக்கு நிறைய பயன் இருக்குது, நீ ஒரு நல்ல ஐடியாவாக கொடுத்தன்னா நான் உனக்கு பிக் ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்ல, அப்போ சரி அப்படி சொல்லிட்டு இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கிட்டா. இப்போ நம்ம ஹீரோவும் சரி உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது, ஸ்ட்ரீட் ஃபுட் ஷேரிங் தென் இல்லை வீட்டிலே குக் பண்ணுறதுங்கிற மாதிரி ஐடியோ சொல்லும்போது, இப்போலாம் குக் பண்ணுறதுக்கு யாருக்குப்பா டைம் இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்லுவோம். நம்ம ஹீரோயின், லாஸ்ட் டைம் நம்ம என் கிளைண்ட்டோட கடையில் சாப்பிட்டோம் இல்லையா, அப்போ அவங்க ஈஸி வேல தானே அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணாங்க, நீ எடுத்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸில் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, இது படி பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் மீதி இருக்கக்கூடிய ஃபுட்டை வாங்கிக்கிட்டு போனால் சீக்கிரம் ஆறி போயிடுதுன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பட் என் கிளைண்ட்டு ஒரு சாஸ் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் சூடு பண்ணால் மட்டும் போதும் சூப்பராக இருக்கும்னு சொல்லி, ஸோ அது போலவே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோவும், இப்போல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, ஸோ லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை இந்த சாஸை யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா குக் பண்ணி பழகின மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குன்னு சொல்ல, அப்போ அப்படி பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடு ப்ளஸ் என்னென்ன சாஸ்லாம் யூஸ் பண்ணணுங்கிற எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் நம்ம லிங்க்ஸ்லேயே கொடுத்துடுவோம். இப்படி பண்ணுறதால ஹோட்டல்ஸில் மிச்சமாகிற சாப்பாடும் வேஸ்ட் ஆகாமல் போகும் இல்லையா. இது ஒரு ரொம்ப நல்ல ஐடியா, இதனால நம்ம பேஜுக்குமே ரீச் கிடைக்கும், கான்டெஸ்ட் மாதிரி வச்சும் பண்ணால் ரொம்பவே நல்லா போகும்னு சொல்ல, ஆனால் அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு திங்க் பண்ணும்போது லெஃப்ட் ஓவர் சேலஞ்சஸ்னு நம்ம ஹீரோயினை நேமையும் கொடுக்க, இது நல்லா இருக்கேன்னு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. யாங், எங்களுக்கு மில்க் டீ மட்டும் நீ வாங்கி கொடுக்கல, பிரில்லியண்டான ஐடியாவையும் சேர்ந்து கொடுக்குற, இன்னைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ட்ரீட் வச்சே ஆவன்னு சொல்ல, ஆல்ரெடி சொல்லிதாண்டா கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆகும்போதே சோறு வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா நம்ம ஹீரோயின். அப்போது மிஸ் டாங் நம்ம கம்பெனிக்கு வந்தாலும் அவங்க வீடு போல தான் சாதாரணமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல, ஷியாங் யாரு, நம்மளோட பாஸ் தானே, நம்ம பாஸோட பிக் ப்ரோ தான் யாங். அப்போது பிரதரோட ஆஃபீஸ்க்கு வந்தால் நார்மலாக நடந்துக்கிறது அவங்களோட நேச்சுரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோவா, நாங்கள் கூட நம்ம பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டோம், மிஸ்ஸஸ் ஏன் ஆக போகிறாங்களோன்னு நினச்சிட்டோன்னு சொல்ல, இதெல்லாம் ஹீரோன் கேட்டுட்டு தான் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் யங்கு ப்ரோஸ் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையான்னு கேட்கும்போது, இதுலையே யோசிச்சுட்டு இருக்காத, இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேடிஸ், ப்ரோஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான் ஃபேங்க. ஆமாம், ஒரு டைம் ப்ரோனா எப்போவுமே ப்ரோ தான் நம்ம ஹீரோவும் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோயினும், பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட போகலான்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன், இல்லை எனக்கு இப்போ தான் ஒரு கால் வந்துச்சு, அர்ஜென்ட் மீட்டிங் இருக்காமா, நான் வரலன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோ வரான், சாரி ஜாயின் பண்ண முடியல திடீர்னு வேலைன்னு கூப்பிட்டாங்க அதான் சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு இதை அப்புறமா சாப்பிட்டுக்கோன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். என்கிட்ட இவ்வளோ பொலைட்டெல்லாம் நீ நடந்துக்க வேணாம், நான் உன்னோட ப்ரோ தானே நீவ சொல்லும்போது, யாங் நீன்னு சொல்கிறான், இல்லை இல்லை நானே போய்க்கிறேன்ட்டு போயிட்டா, சரி என்ன பண்ணுறதுன்னு திரும்பி வரேன், பாபிக்கு இவன் போல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினால் ஷாலாவை விட்டுட்டு போயிட்டா அதை பார்த்துட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிரிக்கும்போது ஆஃபீஸில் பேசினாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினை ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டுன்னு இருப்போன்னு சொன்னேன், இல்லை இல்லை மிஸ்ஸஜி அங்கெல்லாம் கிடையாதவன், என்னோட ப்ரோ, ஒரு டைம் ப்ரோனா எப்போவும் ப்ரோ தான் ஹீரோ சொன்னா இல்லையா, அதுவே தான் இவன் மடக்குள்ளே ஓடிட்டுருக்கு, ஒரு டைம் ப்ரோனா எப்போவும் ப்ரோ தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக கோவப்படுற மாதிரி இருக்குது. அப்படியே நைட்டு போல் அவள் பால்கனியில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா, ஹீரோ கால் பண்ணுறது அவளுக்கு தெரியலை, என்ன இன்னுமா வேலை செய்கிறான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வரவும் சவுண்டு கேட்டதோ அம்மா வழியே வந்து, பசிக்குதான் ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க, இல்லைன்னு சொன்னவன் டக்குன்னு ஆமாம் எனக்கு பசிக்குதுங்கிறான், அப்படியா அப்போ நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோன்ட்டு அம்மா உள்ள போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட கேட்டியாமான்னு இவன் கேட்க, கண்டுக்கல சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கேட்டுருப்பாங்க போல டெய்லியும். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின்கிட்ட லீன்லாம் வந்து என்னோடய கீ கேஸ் எல்லாமே முடிச்சிட்டேன், வேறு ஏதாவது கேஸ் கொடுத்தா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் யோசிக்கவும் எனக்கு மெடிசன் லோன் கொடுங்க அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறா. அது இப்போது பாப்புலராக இருந்தாலும் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஒரு சான்ஸ் கொடுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சக்ஸஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைலை வாங்கிக்கிட்டு போகிறா. இதை கேள்விப்பட்ட அந்த டைரக்டரு லின்லாவை நம்பி அப்படியே பொறுப்பை ஒப்படைச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும்,
அவளை அவளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஸோ அதுக்கான சான்ஸை நம்ம தானே கொடுக்கணும் நம்ம ஹீரோயின் சொல்ல. அவளுக்கு தான் அது ஸ்பெஷல், ஆனால் உனக்கு அது ஸ்பெஷல் கிடையாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு ஷியான் தான் கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு போறா. இது கேட்ட அந்த டைரக்டரோ, சிங்கிளான யங்கான மில்லியனரை கைக்குள்ள போட்டியா, அதோட கம்பேர் பண்ணா நீ இங்க வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப சின்னதெல்லாம் சொல்லிட்டு போவேன். இந்த ஆள்கிட்ட என்னத்த பேசுறேன்னு சொல்லிட்டு வெளியே வர கரெக்டா நம்ம ஹீரோ வந்திருக்கான். காலும் பண்ண மெசேஜும் பண்ண ரிப்ளையே வரல. லாஸ்ட் டைம் நீ வந்துட்டு உன்னோட கிளாத் அங்கேயே விட்டுட்டு போயிட்ட, அதான் கொடுக்க வந்தேன்னு சொல்லி கொடுக்கும்போது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதனால தான் நான் போனையும் பார்க்கலன்னு சொல்லும்போது சரி இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே சாப்பிட போலாமான்னு கூப்பிடுறான். இயர் அண்ட் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வரவே முடியாதுன்னு சொல்ல அப்போது அங்கே ஸ்டாஃப் போகிற பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு போறா. சரியா நான் கிளம்புறேங்கும்போது அவ்வளோ எமர்ஜென்சி இல்லைன்னா தயவு செஞ்சு இங்கே வராத, அந்த வீடியோ வைரல் ஆனதுலேருந்து நீ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, எல்லோரும் இப்படி என்னை பற்றி பேசினா அது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லைங்கும்போது சரி சரி நீ போய் வேலையை பாரு நான் போகிறேன்ட்டு போயிட்டான். பட் காரில் போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாக ஃபீல் பண்ணுறான். நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததும் செங்கையும் ஃபேங்கையும் பிடிச்சி வச்சுட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவனோட ஃப்ரெண்டு மற்றவங்கெல்லாம் நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ என்னை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராதுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்னு கேட்க, அவன் எந்த டோனில் சொன்னான்னு சொல்லிட்டு செங்கு சொல்லிக்காட்ட, இல்லை இல்லை இது ரொம்ப கேஷுவலாக இருக்குங்கிறான். ஃபேங்கு சொல்ல, இல்லை இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே டோனில் கரெக்டாக செங்கு சொல்லவும் தோ இப்படி தான்டா அப்படின்னு சொல்கிறான். இந்த டோனில் சொல்லியிருக்காளா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. இதுக்கு மூணே மூணு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. முதல், அந்த பொண்ணு அந்த பையன் அங்கே வந்து எல்லாரும் தப்பாக பேசுகிறதால அவளோட கரியர் பாதிக்கப்படும், ஸோ யாருனாலையும் அவளோட கரியர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு விரும்பலாம். ரெண்டாவது, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்காம அவங்க கம்பெனிலே வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கலாம், ஸோ அவளோட க்ரஷ் ஜெலஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணலாம். மூணாவது, அவளுக்கு சுத்தமாக அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காம கூட இருக்கலான்னு சொல்ல, லாஜிக்காக இதுவும் கரெக்டாக தான் இருக்குன்னு செங்கு சொல்கிறான். பார்த்தல ஐயா எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்கோர் எடுப்பேன்னு திரும்பினா நம்ம ஹீரோவையே காணோம், அவன் எங்கடா போனான்னு எட்டி பார்க்க அவன் எப்பவும் போயிட்டான்னு செங்கு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோவை காட்ட, வரவேணா எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னது. இந்த ஃபேங்கு மூணு பாயிண்ட் சொன்னா இல்லையா, அவளோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ரெண்டாவது வேற யாராச்சும் பிடிச்சிருக்கலாம், மூணாவது அந்த பையனை சுத்தமாக பிடிக்கலாம் இருக்கலாம்னு அதை தான் மண்டைகளை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே எழுந்து வந்தா ஹீரோனோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாங்கோட பிளைண்டேட்க்கு நியூரோ சர்ஜியனை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நியூரோ சர்ஜியனா ரொம்ப நல்ல இடமாச்சே, யாங்குக்கு அந்த இடத்துலயே முடிச்சிடுன்னு ஹீரோவோட அம்மாவே சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுக்கு தான் கடுப்பாக இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்ட ஃபோன் வந்ததும் ஹீரோ தான் கால் பண்ணுறணும்னு நினைக்கிறா. பட் கூப்பிட்டது நானு, நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வாடி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோன்னு கூப்பிடுறா. யாரெல்லாம் வரான்னு கேட்குறா. எப்பவும் போல நாங்கள் ரெண்டு பேர், நீ ஷியான் செங்கு தான் வருவாங்கன்னு சொல்ல, இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வரலான்ட்டா. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி சரியாக பேசிக்கவே இல்லை, அவங்கவுங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம செங்கு தான் நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். தென் இப்போ இப்படியே கட் பண்ணால் ஜோயோ நம்ம ஹீரோயினை ஒரு அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு வந்து பெரிய வீடாக இருக்குது அதை சுற்றி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன், இப்போ எதுக்காக எனக்கு இந்த வீடை காட்டிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறா. ஜியா குரூப்பில் தானே இவன் வேலை செய்கிறான், ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை கைக்குள்ளே போட்டுக்கணுங்கிறதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்க பார்க்குறாங்க. எனக்கு இந்த ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு, இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்கிறார் இவர். நம்ம ஹீரோயின் எப்படி அதுக்கெல்லாம் ஒத்துப்பா, அப்போவே அந்த இடத்த விட்டு வந்ததும் நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான், பட் கால் போகலை ஸோ கிளம்பிட்டா. இந்த பக்கம் செங்கு காட்ட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக நீனா வந்துட்டா மேக்கப் போயிட்டுருக்கு. நம்ம செங்கோ இப்படி வந்து பார்ப்பானா அப்படி வந்து பார்ப்பானா அவளையே பார்த்துட்ருக்கான். ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனில் எதையோ பார்த்துட்டு பார்த்துட்டு அவளை தான் செக் பண்ணிகிட்ருக்கான். ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு மேனேஜர்கிட்ட கேட்க அந்த மேனேஜர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மிஸ்டர் சிங் ஏதாச்சும் பிரச்சனையா, எதுக்காக நீங்கள் வெச்ச கண்ணு வாங்காமல் அவங்களையே பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்கவும், ஷியான் தானே சொன்னாருன்னு சொன்னேன் லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லி, அதான் பார்த்துட்ருக்கேங்க. ஆ புரிஞ்சுதுன்னு போயிட்டான். அடுத்து சாப்பிட்டுக்கிட்டேவும் அவளையும் பார்த்துக்கிட்டே இருக்க அவள் சாப்பாடு கூட வேணான்னு உட்காந்துட்ருக்கான். இப்போ கொஞ்சம் மேலே செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் அவனோட டேப் கவரில் அவளோட ஃபோட்டோவை வச்சுருக்கான். அப்போவும் அவளை திரும்பி பார்க்க வரைக்கும் பார்த்தவன் அப்படியே எழுந்து போகிறா. அவள் போனதுக்கப்புறமா திரும்பி வந்து அவளோட சாப்பாட்டை எடுத்து யாரும் இதை டச் பண்ணல சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கவும், நான் தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கல்ல நீங்கள் இங்கே வந்து மேக்கப் போட்டதுலேருந்து சாப்பிட்ட வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, நம்ம சாப்பாட்டோட மீதியை கூட எடுத்து சாப்பிட்றாரு,
கண்டிப்பாக அவர் உங்களோட பிக் ஃபேனாக தான் இருப்பாருங்க. அட விடு, எப்படி பார்த்தாலும் அவன் என்னோட பார்ட்னர் தான் ஆகிறான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட கொஞ்சம் வெளியே வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கான். வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிச்சுக்கிட்டு என்னடா பேட்மிண்டன் விளாட்லான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றதை பற்றி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறது, யாங்கும் அந்த ஜோயோவோட சேர்ந்து அப்பாயின்மெண்ட் பார்க்க போயிட்டா அதனால தான் சாப்பிட வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, சோயோவோட சேர்ந்து போயிருக்கலாம் எதுக்குன்னு சொல்லி கேட்குறான். தெரில, ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்குறது கூட போய் பார்த்துருப்பாங்க, நீவும் ஒரு போடு போட. உடனே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி என்ன புது அப்பார்ட்மெண்ட் பார்க்க போறியாமாவே, வாங்க கீது போறியா ஃபேங்க்ஸ் சொன்னான்னு கேட்க, இல்லை மோவோட தான் போயிருந்தேன், அந்த பில்டிங் ஜியாங் குரூப்போட டெவலப்பர் தான் ரெடி பண்ணியிருக்காராமா, ஸோ சீப் ரேட்டில் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, எந்த இடம்னு கேட்டுட்டு அது ரொம்ப நல்லா தானே இப்போ செல்லாயிட்டிருக்கு, ஸ்பெஷல் ப்ரைஸில் எதுக்காக கொடுக்கணும்னு கேட்க, எப்படி கொடுத்தாலும் நான் அதை வாங்க போகிறது கிடையாதுங்கிறா. சரி நீ வேலையை முடிச்சிட்டியா, எங்கே வந்துட்டுருக்கேன்னு விசாரிக்க, ரெண்டு பேரும் ஒரே ரோட்டில் தான் வந்துட்டுருக்காங்க பக்க பக்கமாக. அப்போ திடீர்னு ஒரு ஜீப் வந்து நம்ம ஹீரோனோட காரை இடிச்சிருச்சு. அவள் எந்த வழியாக வந்தேன்னு சொல்லியிருப்பாள்ல, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேகமாக வர அந்த ஜீப் அவன் குடிச்சிட்டு ஓட்டியிருக்கான். ஸோ எல்லோரும் திட்டிகிட்ருக்காங்க, நம்ம ஹீரோனுக்கு அடியெல்லாம் எதுவும் படலை. டக்குன்னு கால் பண்ண, ஐயோ போலீஸ்க்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிரட்டுறாங்க கத்துறானுங்க, கடைசியில் காரோட கண்ணாடியை உடச்சி நம்ம ஹீரோனை போட்டு இழுத்துட்ருக்கானுங்க. இவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர போலீஸும் வர அவங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை, ஏதாவது அழுகை இது பட்டுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை கொஞ்சம் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா ஒரு மூணு பசங்க சேர்ந்து இவளை ரேக் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கானுங்க. நேற்று கூட இந்த இடத்துல இன்னொரு பிள்ளைய வச்சு பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு இதே தான் வேலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்க, நாங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டாகலாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறானுங்க. அப்படியா ராசாக்லா, நான் இன்னைக்கு தனியாக வரலன்னு சொல்ல திரும்பலாம் நம்ம ஹீரோ வரான். இந்த கம்பி மத்தாப்பு தான் ஹீரோ ரோலை ப்ளே பண்ண போதான்னு கேட்க, ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஃபேங்கு மொத்த ஸ்கூல் பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி அவங்கள ரவுண்டு கட்டினதும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல, உங்கள் டீச்சரை நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா, ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த பசங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு எப்படி உனக்கு தெரியும்னு ஃபேங் கேட்குறான். பெருசாக எங்கே மனுஷங்க நடமாட்டம் இல்லையோ அங்கே தான் அவனுங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அங்கே போனேன் கரெக்டாக அவனுங்களும் இருந்தானுங்களான்னு சொல்ல, ஆமாம் நீ தனியாக போக பயப்படலையான்னு கேட்குறான். எதுக்காக பயப்படணும், என் பின்னாடி தான் இத்தனை பேர் இருந்தாங்களேன்னு சொல்ல, என்னடா ஃபேங்க் பேசுகிற, நம்ம பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாங் எதுக்காக பயப்படணுங்க, அவனுங்கெல்லாம் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கானுங்க. இப்போது நம்ம ஹீரோனோட காரை வண்டியை வச்சு அனுப்பி விட்டுட்டு லைவ் எப்படி போயிட்டுருக்குன்னு விசாரிச்சுட்டு வண்டிக்குள்ளே ஏறுறான். நல்ல வேலை நீ வந்தன்னு சொல்லி இவோ ஃபீல் பண்ண, நான் இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்ககிட்ட பேசுனனால எனக்கு தெரிஞ்சு வந்தேன்னு சொல்லவும், நீ ஃபாஸ்ட்டாக வந்ததால ரொம்பவே பரவாயில்லைங்கிறா. உன் கால் என்ன காயம் ஆயிடுச்சான், பிளட் வந்திருக்கு பாருன்னு ஹீரோ கேட்க, அவளுக்கே தெரியல காயம் ஆயிருக்கு, உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அவளுக்கு மருந்து போட்டு விட இவன் அவனையே பார்த்துட்ருக்கா, பேண்டேடையும் எடுத்து போட்டு விட அப்போவும் அவனையே தான் பார்த்துட்ருக்கா, முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பிய. இப்போ உனக்கு வேலை இருக்கான்னு கேட்குறா, ஆமாம் ஒர்க்கருக்கு போகணும்னு சொல்ல, சரி போகலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கவும் அவன் இப்படியே பார்க்குறான், ஓ சீட் பெல்ட்டா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் எப்போ போல் நல்லா லைவ் பண்ணிகிட்ருக்க, திடீர்னு பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்ததும் இவ்வளோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு செங்கும் ஒரு செகண்டில் அதை சரி பண்ணி ஒரு சொடக்கு போட்டதும் அவள் நார்மல் ஆகிட்டா. தென் இப்போது தொடர்ந்து நல்லபடியாக பேச ஆரம்பிக்க நல்ல நல்ல கமெண்ட்ஸை பார்க்கவும் நேராக இவனை தான் பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேமஸான எனக்கு பிடிச்ச ஒரு போயட்ரி லைன் தான் ஞாபகம் வருதுன்னு, லைஃபுங்கிறது ஒரு ரிவர்ஸ் ஜேர்னி பட் நான் ஒரு ட்ராவலர்னு நீனா சொல்ல செங்கும் கூடவே அந்த லைனு சொல்லிட்டு சிரிக்கிறான். கட் பண்ணா அவளோட ஃபோட்டோவை அவட்ட கொடுத்துட்டு இப்படி நிற்கிறான். என்ன சைன் வேணுமா நீ கேட்க, டூ ஹூயி இதுதான் என் கசினோட ஃப்ரெண்ட் நேம், அந்த பொண்ணு உங்களோட பயங்கர ஃபேன்னு சொல்ல, அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீ என்னையே லுக் விட்டுருந்தேன்னு நீ உன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த நேமை எழுதி பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் நீனான்னு போட்டுறா. தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிட்டு அவன் கிளம்பிட, டூ ஹூயா கசினோட ஃப்ரெண்டு நேமா, மிஸ்டர் செங்கோட ஃபுல் நேமும் செங் ஹூயி தானே, அப்போ இந்த சைனை அவருக்காக தான் அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காரோ, அந்த பொண்ணு உங்களோட பெரிய ஃபேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறதோங்க, அவன் சொன்னது போலவே இன்னொரு பொண்ணுக்காக கூட வாங்கியிருக்கலாம், எதுவும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாதுன்னு இவளே சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ட்ராப் பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து அதை அவன்கிட்ட கொடுத்து வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் ஷியான்னு சொல்ல,
எனக்கு நீ பூவெல்லாம் கொடுத்து தேங்க் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குங்க. அதெல்லாம் இல்லை, சரி நான் போகிறேன்ட்டு கிளம்பும்போது அவளை கூப்பிட்டு இன்னைக்கு நீயும் சோயோன்னு கேட்குறான். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு ப்ராப்பரான லிமிட்ங்கிறது உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஜென்யூனான ஒன்று, ஈஸியாக எல்லாக்கிட்டையும் அந்த பாண்ட் கிடைச்சிடாது. ஒருத்தர் வேற மோட்டிவோட பழகினாங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏற்றது இல்லை இல்லையாங்கும்போது. பட் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒன் சைடில் தான் கிடையாது இல்லையா. உனக்கு வேணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு வேணும்னா நீயும் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்ல, ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்ப அப்படியே இந்த பக்கம் இவங்களும் லைவ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு கிளம்ப செங்கு உள்ள லிஃப்ட்லேயே ஏறிப்பானா. போது போது நாங்களே போய்க்கிறோன்னு மேனேஜர் சொல்ல, நான் ஏன் வீட்டுக்கு போகிறேங்கிறான். இப்போது இறங்கி நடந்து வர அவர் நம்மளோட சேர்ந்து வரதான் பாப்பார் போலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டு சொல்லவும் அவன் பாட்டுக்கு டிக்கி ஓப்பன் பண்ணி ஹெல்மெட் எடுத்து போட்டிருக்கான். கார் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, இவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அதில் இருந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஆமாம் இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே யாருக்குமே ஒன்றும் புரியலை. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே லின்லா மீட்டிங்கில் அந்த மெடிக்கல் லோன் தானே அவள் எடுக்கணும்னு சொன்னான். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ண இது ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி இன்னும் ரிசர்வ்லேயே போடலான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஒரு டைம் பேர் கெட்டுருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், ஸோ ரிசர்வேஷனில் இருக்கிறதே நல்லதுன்னு இவளும் சொல்லிட, ஸோ இந்த பொண்ணோட பிளானை அப்ரூவ் பண்ணல. நம்ம ஹீரோயின் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒன்றா சாப்பிடலாவான்னு கூப்பிட எனக்கு வேலை இருக்குன்ட்டு போயிட்டுருக்கா. நான் இந்த கேஸு கொடுக்கலனாலும் அவள் என்னை பிளேம் பண்ணியிருப்பா, கொடுத்ததால் இப்படி பிளேம் பண்ணுறா, சரி என்னதான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோயின் கின் கிட்டே பேசிகிட்டு இருக்க இதை அந்த டைரக்டரும் பார்த்துட்ருக்காரு. தென் அப்படியே கட் பண்ண இப்போ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வந்திருக்காங்க. ஃபேங்கோ ஒய்ஃபு அவங்க பையன் மூணு பேருமே இருக்காங்க. குழந்தைய பார்த்ததும் நீ என்ன என்னன்னு கூப்பிடுவே என்ன என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்க ஹீரோயினை காட் மதர்ன்ட்டா. ஹீரோவை கேட்க அங்கிள்னு சொல்லிட்டான். நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டா, என்னை காட் ஃபாதர்னு கூப்பிடுன்னு சொல்ல, அதெல்லாம் கூப்பிட மாட்டேன்ட்டு இருக்கான். சரி செங்கை என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்டால் செங்கன் தான் கூப்பிடுவானாமா, ஏன்னா இவனும் அவனும் சேர்ந்து கேம் எல்லாம் விளாடுவாங்களாமா, அவர் தான் என்னை செங்கனே கூப்பிட சொன்னாருன்ட்டு இருக்கான். சரி வாங்க அப்படியே சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கிட்ட வந்து எனக்கு சாக்லேட்டோ பொம்மையெல்லாம் வேணாம், எனக்கு அல்ட்ராமேன் தான் வேணும்னு கேட்க சரி வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். இல்லை இல்லை எனக்கு காட் மதரும் கூட வேணும், அவங்களோட சேர்ந்து தான் வருவேங்க. கொஞ்சம் பார்த்துடா பையன் கொஞ்சம் ட்ரிக்கியாக ஏதாவது பிளான்லாம் பண்ணியிருப்போன்னு சொல்ல, குட்டி பையனை பார்த்து ஏன்டா எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு வர மூணு பேராக கிளம்புறாங்க. அங்கே போய் குட்டி குட்டி பொம்மையாக பார்க்க அவன் கேட்ட பொம்மையை வாங்கன்னு இத்தனை பொம்மைகளை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஹீரோயின் பையனோடு சேர்ந்து விளாண்டுட்டுருக்க அதை நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். அப்போது இப்படி பையனை தூக்கிட்டு போகிறது பார்த்துட்டு என்னையும் அப்படி தூக்கிட்டு போங்கன்னு கேட்குறான். இவனை அங்கிள்னு கூப்பிட்றல அப்படியே கூப்பிடு காட்ஃபாதரெல்லாம் கூப்பிடுறதுன்னு சொல்ல, கூப்பிட்டா என்ன ரெண்டும் ஒன்று தானேங்கிறான் பையன், அது எப்படி ஒன்றாகும், என்ன காட் மதர்னு கூப்பிடும்போது உன்னை காட் மதர்னு கூப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்குல்லங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி கையை கோத்துக்கிட்டு பையனை உட்கார வச்சு ஜாலியாக தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது படி இறங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோனோட கால் ஸ்லிப்பாக மூணு பேரும் விழன்னு பெரிய அடி இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. விழுந்து வாரினதெல்லாம் போதும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கு கூப்பிட்டேன். நம்ம ஹீரோவோ ஐயோ என்னால் முடியலன்னு ஆக்டிங்கு போட ஆரம்பிச்சிட்டான். தெரியும்டா ரேஸ்கல் போடா போட அப்படின் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, நிஜமாவே என்னால் திரும்ப முடியல இடுப்பு பிடிச்சிக்கிச்சுங்கிறான். இடுப்பா பிடிக்குது இரு பாத்திரன்னு ஹீரோயின் துரத்த ஆரம்பிச்சிட்டா. அடுத்து கட் பண்ணா பியரை குடிச்சா தானே ஃபன்னுன்னு சொல்லிட்டு சில சில ரவுண்ட்ல இருந்து பல பல ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. சாயந்தரம் போல ஆக பையன் டயர்ல தூங்கிட்டான். அடுத்து நியூ இயர்க்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோன்னு கூப்பிட்டுருக்கேன். நம்மளும் வருஷம் வருஷம் எல்லா பக்கமும் சேர்ந்து சுற்றிட்டு தான் இருக்கோம். எப்போதான் யாங்க லவ் பண்ணுறது, ஷியான் லவ் பண்ணுறது, யாங்கு குழந்தை பிறக்கிறது, ஷியாங்கு குழந்தை பிறக்கிறது, அட போங்கப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். சன்செட் பார் சூப்பராக இருக்குன்னு ஹீரோ ஃபோட்டோ எடுக்கவும் லைனாக நின்று சன்செட்டை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரெண்டு கப்பலாக சேர்ந்து நின்றுட்டு இருந்தா ஹீரோ அங்கிருந்து நம்ம ஹீரோயினவே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு கனவு போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து இதே போல் ட்ரிப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வர்றதை பார்த்துட்டு போடாச்சிங் கேமு தானே விளாட்ற, தோ அவனோட போய் விளாடுன்னு சிங்கிள் பசங்கன்னு நம்ம ஹீரோவையும் செங்கையும் விரட்டி விட, வாடா நம்ம ரெண்டு பேரும் கேம் விளாட்லான்னு செங்கும் கூப்பிட்டு போக ஹீரோ அப்படியே திரும்புகிறான். அங்கே ஒரு தலை தெரியுது. திரும்ப நல்லா பார்க்க நம்ம ஹீரோயின் ஜோயுவோட சந்தோஷமாக இருக்க குழந்தை குட்டியோட அப்படியே அடித்து பிடிச்சி எந்திரிக்கான் ஹீரோ. ஜோயு கனவுலையும் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ணா இப்போ ஹீரோனோட ஆஃபீஸில் நியூ இயர் வந்துடுச்சு, ஸோ சீக்கிரமாக போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சோஷியல் கேதரிங்க்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது பாக்ஸிங் கிளப்புக்காக. முக்கியமான கிளைண்ட்டு யார் தான் போகிறதுங்கும் போது கின்னு அவன் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணும், ஸோ சீக்கிரம் போகணுன்ட்டா.
டைரக்டர், எனக்கும் ஃபேமிலி இருக்குப்பா, என்ன பண்ணுறதுங்க போது நம்ம ஹீரோயினை கூத்து போட்டவர், லின்லாவையும் சேர்ந்து கூட்டு போன்னு சொல்லி ஆல்ரெடி ரெண்டு பேரும் நல்லா பேசுறது இல்லை இல்லையா. எச்சா சண்டை வரட்டும்னு ஏதோ பிளான் பண்ணுவார் போல. இது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும், எப்போவுமே நம்ம போகவே மாட்டோம், ஆனால் இந்த டைம் வேணும்னே தான் அவர் ஒன்று அனுப்பி வச்சிருக்காருன்னு நமக்கு இன்னும் சொல்கிறா. அப்படி இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை காட்டேன். நீனாவோட லைவ் ஸ்ட்ரீம்க்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் காக்டைல் ப்ரீ மிக்ஸ் மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம். பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் வாங்க மாட்டாங்க, பாய் ஃப்ரெண்டையோ ஹஸ்பண்டையோ தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு ஓகே தான், நீ என்ன சொல்கிறேன் செங்கிட்ட கேட்குறேன் ஹீரோ. அவன் நேராக ஃபோனை வாங்கிக்கிட்டு நீனா கிட்ட வரேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகேங்கிற மாதிரி சொல்ல வரும்போது நீங்கள் சொன்ன லிஸ்ட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லீலாவோட தான் அங்கே இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கா. ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் ஒரு யூஎஸ்பி டிரைவை கொடுத்து, இதில் நான் ஒரு வருஷமாக பார்த்த பப்ளிக் கேஸ்லாம் இருக்கேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோ, யூஸ் ஆகும்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நினாவோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாவே போகுது, வியூவர்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே வராங்க. முடிக்கும் போது சேல்ஸ் 30 மில்லியனையும் தாண்டிடுச்சாமா. செங்கோ அவளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நியூ இயர் சக்ஸஸ்க்காகன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நினாவும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஒன்னா சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படியே ஜாலியாகலாம் பேசிக்கிட்டும் இருக்கேன். நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கான், என்னோடய கொலிகை விட்டுட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்ல, எனக்கும் ஒரு லாஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ வந்து சேர்ந்துடு நானும் வந்துடுறேன்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்துட்டா. அப்போ நீனா ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா, ஹீரோவும் நீனாவும் எப்படி பூவை பிடிச்சிருக்காங்கன்னு பாரேன், இவங்க ரெண்டு பேர் கடையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோனுக்கு அனுப்பி வச்சுருந்தா. இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உள்ளேயே போல கிளம்பிட்டா. வெளியே எங்கேயோ சாப்பாடை வாங்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணுறோம், வா சீக்கிரமா வா, என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. என்ன இன்னும் யாங்க வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே வர, அவள் வரலன்னு சொல்லிட்டான், நம்ம என்ன சொன்னாலும் அவ்வளோதான், மைண்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டான்னு இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்கேன். இவனும் ஃபோன் எடுத்து பார்க்குறான், நான் அந்த வீடியோவை குரூப்பில் தான் அனுப்பியிருக்கா. ஸோ இதை பார்த்தவன் டக்குன்னு கிளம்பிட்டான். எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜோடியாக ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துட்டுருக்கா. ஒரு பூனைக்குட்டியை வச்சுட்டு, நான் எதுக்காக அங்கிருந்து வந்தேன், எனக்கு ஜெலஸா, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டாங்களாமா, நீயோ நானும் மட்டும்தான் இங்கே தான் நீயா இருக்கும் பூன்னு சொல்லிட்டு போலம்ப பூனுக்குட்டி ஓடிடுச்சு. சோகமாக உட்காந்துட்டு இருக்க ஹீரோ கால் பண்ணுறான். ஸோ சிரிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி, என்ன ஷியான் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க, அங்கெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ தான் நல்லா இல்லாதது போல் இருக்குன்னு சொல்ல, என்ன பேசிகிட்ருக்குன்னு சொல்லி கேட்குறான். சரி நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு ஹீரோ கேட்கும்போது, இங்கே ஒரே டைட்டு, புதுசாச்சு நான் இந்த இடத்துக்கு, ஸோ எல்லாரோடையும் நல்லா பேசி பழகணுங்கிறதுக்காக அவங்களோட தான் பேசிகிட்டே இருக்க, நேரமே பற்ற மாட்டேங்குது, என்ன பண்ணுறது நீ பச்சையாக சமாளிக்க, போனக்கிட்டையோட நீ அங்கே தனியாக உட்காந்துட்டு மாதிரி இருக்கேங்கிறான். என்ன உளறன்னு இவ கேட்க, அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவன் கரெக்டாக சொல்கிறான். இல்லை இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, நல்லா இருக்கும், அதனால தான் வந்தேன். முதல்லாம் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும், ஆனால் இப்போது சரி நீ அங்கே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு அங்கேயே இருக்கேன்னா சொல்லு, நான் வரேன், இல்லை வீட்டுக்கு போகிறேன்னா சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. இவ இப்படி பேசிக்கிட்டே வரத ஹீரோக்கே இல்லை என்னென்னு பார்த்துட்டு தான் இருக்கான். ஸ்னோ வருது பாருன்னு சொல்ல, ஸ்னோ பொழி ஆரம்பிச்சிருச்சு, ஆமாம் நிஜமாகவே வருது அப்படின்னு இவ சொல்ல, என்னால் நம்ப முடியலங்கிறான். ஏன் நம்ப முடியலன்னு கேட்க, கண்ணை மூடுன்னு சொல்கிறான். பண்ண மாட்டேன்னு சொன்னவ, கண்ணை மூடிக்கிட்டு, நீ நான் கண்ணை திறக்கும் போது என் முன்னாடி வந்து நிற்பேன், நான் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு மெல்லமாக கண்ணை திறக்க, ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். அவனை அப்படியே பார்க்க, இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில், என்ன தான் வேலை இருந்தாலும் சரி 5 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நியூ இயரை. ஸோ அப்படி டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டது, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து ஜாயின் பண்ணிக்க, அப்படியே சாப்பிட ஆரம்பித்தவங்க கடைசியில் நம்ம ஹீரோ வச்சு பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோடு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.